வணக்கம். பத்திரகாளி அம்மன் வரலாறு. பத்திரகாளி சான்றோர்களின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரகாளி ஏழு பிள்ளைங்களை வளர்த்தா, அதில் ரெண்டு பிள்ளைங்க வந்து மதுரை பாண்டிய மன்னனால் கொல்லப்பட்டது. அதற்கப்புறம் பாண்டிய மன்னனுக்கு தக்க பாடம் புகட்டினா, அந்த மீதமுள்ள பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரி தொழில் சொல்லி கொடுத்து, குறிப்பாக பனை தொழில் சொல்லி கொடுத்து, வியாபாரங்களை சொல்லி கொடுத்து பத்திரகாளி தன் பிள்ளைகளை ஆளாக்குனா, அந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி வந்து சான்றோர்கள்னு சொல்லக்கூடிய சாணார்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நிறையா ஒரு ஒரு வெளிப்பாட்டு மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அந்த அம்பாளுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டோம். நான் அறிந்த பத்திரகாளி அம்மன் வரலாறை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பத்திரகாளி அம்மன் அன்னை ஆதிபராசக்தியினுடைய ஒரு அம்சமாகத்தான் சொல்லணும். பத்திரகாளின்னு இல்லை, அனைத்து மாகாளிகளுமே, உஜ்ஜயினி மாகாளியாக இருக்கட்டும், அஷ்டகாளிகள்லிருந்து எல்லாமே அன்னை ஆதிபராசக்தியுடைய ஒரு அம்சம்தான். அது மாரியாக இருந்தாலும் சரி, துர்கையாக இருந்தாலும் சரி, அன்னை ஆதிபராசக்தியினுடைய ஒரு அம்சம்தான். அதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் ஒரு அவதாரம்னு வந்ததுக்கப்புறம் அந்த தெய்வங்கள் அந்த அவதார நோக்கத்திற்கு பிற்பாடு, இப்போ மகிஷாசுர வதம் அப்படின்னு சொன்னால், அந்த வதத்திற்காக காளிகள் அஷ்டகாளிகளாக அவதரிக்கிறாங்க. அந்த அவதார நோக்கம், மகிஷனை வதம் செய்த பிற்பாடு அவர்கள் வந்து தனித்தனி நிலையம் வாங்கிடுறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால், சில தெய்வங்கள் இப்போ அந்த மகிஷாசுர வதத்தின் போது பார்த்திங்கன்னா, காளிகள் எட்டு அவதாரம் எடுத்தாங்க. அதில் எட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு சில தெய்வங்களுக்கு பூலோகத்தில் சிவபெருமான் வந்து அனுமதிக்கலை. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப உக்கிரமானவங்க அப்படிங்கிறதுனாலே அவன் அனுமதிக்கலை. இந்த மாதிரி ஒரு ஒரு இது, இப்போ மாரியினுடைய அவதாரம்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே அன்னை ஆதிபராசக்தியினுடைய ஒரு அம்சம்தான். மற்றபடி அவங்க வேறு இவங்க வேறு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க அந்தந்த தெய்வங்கள் ஒரு அவதாரமாக எடுத்ததுனால நம்ம அந்தந்த தெய்வங்களுக்கு தனித்தனி கோயில்கள் அமைத்து கொண்டாடுகிறோம், வழிபடுகிறோம். அந்த வகையில் அன்னை பத்திரகாளியுடைய அவதார நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷனுடைய ஆணவத்தை அழித்து தக்ஷன் தலையறுக்க வேண்டும் என்பது தான். தக்ஷன் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா தீவிரமான சிவபக்தன். இருந்தாலும் அப்பேற்பட்ட சிவபக்தனுக்கு அந்த சிவனையே அவரை விட நம்ம உயர்வாகிடணும், ஈரேழு லோகங்களிலும் நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஆணவம் வந்ததன் காரணமாக அந்த ஆணவத்தை அழித்து தக்ஷனை அழிப்பதற்காகவே அவதரித்தவள் அன்னை ஆதிபராசக்தி. இந்த தக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான சிவபக்தன். அது மட்டும் இல்லாமல் தக்ஷனுக்கு வந்து 60க்கும் மேலான பெண்கள் உண்டு. நம்ம 27 நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 27 நட்சத்திரங்களுமே தக்ஷனுடைய பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு தக்ஷன் கல்யாணம் முடித்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வரலாறுகள் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தக்ஷனுக்கு வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிவபெருமானுடைய மனைவியான பார்வதி தாயானவள் தனக்கு வந்து மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி நெடும் நாட்கள் கடும் தவம் இருக்கிறான். அந்த கடும் தவத்தின் பலனாக சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு கட்டளை இடுகிறார். இந்த மாதிரி தக்ஷன் வந்து என்னை நோக்கி நெடுநாட்களாக தவம் இருக்கிறான், கடும் தவம் இருக்கிறான், அந்த தவத்தின் பலனாக அவனுக்கு நான் வரமருள போகிறேன், நீ வந்து அவனுக்கு மகளாக பிறக்கணும், தக்க சமயத்தில் நான் வந்து நீ பருவம் எழுதி வரும்பொழுது தக்க சமயத்தில் உன்னை நான் மணந்து கொள்வேன் சொல்லி பார்வதி தாயானவளிடம் சொல்லி அங்கே போய் தக்ஷனுக்கு மகளாக பிறக்க சொல்கிறாரு. அதே போல் தக்ஷனுடைய தவத்திற்கு பலனாக இங்கே வந்து பார்வதி அம்மா பிறந்தாச்சு. தக்ஷன் அந்த குழந்தைய வந்து சிறப்பான முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வருடங்கள் கடந்தோடுகின்றன. அதே நேரத்தில் தக்ஷன் சிவபெருமான் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியும் சிறிதளவும் குறையவில்லை. தொடர்ந்து சிவபெருமான் மேலே அவ்வளவு பக்தியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வளர்ந்து பருவம் எய்தி அந்த திருமண பருவத்தை அடையும் போது அங்கே நாரதர் தன்னுடைய கழகத்தை ஆரம்பிக்கிறார். வந்து தக்ஷனிடம் சொல்லுகிறார், இந்த மாதிரி நீ உன்னுடைய வரத்தின் பலனாக அந்த ஈசனினுடைய மனைவியான பார்வதி தாயே உனக்கு வந்து மகளாக பிறந்திருக்கிறாளே, அப்பேற்பட்ட உயர்வான வரத்தை ஈசன் உனக்கு தந்ததன் காரணமாக தன்னுடைய சக்தியின்றி, அதாவது பார்வதி தேவி இல்லாமல் ஈசனுடைய சக்தியின் ஒரு பகுதியே, அதாவது சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சக்தி தேவியானவள் ஈசனோடு இல்லாத சமயத்தில் ஈசன் சிவபெருமானுக்கு முழு சக்தியும் இருக்காது. அதையெல்லாம் இந்த நாரதர் வந்து தக்ஷனுக்கு புரிய வைக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஈசனுக்கு நீ உன் மகளாகிய தாக்ஷாயினியை, அந்த பெண்ணுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி,
அந்த தாட்சாயணியை மனமுடித்து கொடுக்கும்போது தான் ஈசனுக்கு முழு சக்தியே வரும். அப்போ ஈசனுடைய சக்தி வந்து உன்னுடைய கையில் தான் இருக்குது, அப்போ ஈசனை விட பெரியவன் நீ தானே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ண ஓட்டத்தை இந்த தக்ஷனுடைய மனதில் நாரதர் விதைக்கிறார். அப்போ தக்ஷனுக்கு என்ன வருது, ஓ என்னுடைய மகளான தாட்சாயணியை நான் வந்து ஈசனுக்கு மணந்து கொடுத்தாலல்லவா ஈசன் சக்தி பெறுவான், அல்லது ஈசனுக்கு ஏது சக்தி, நான் ஒரு புதிதாக ஒரு சிவபெருமானை, அதாவது இந்த தாட்சாயணியை இன்னொருத்தங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் முடித்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவன் தானே இனி சிவன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்து இனி எதுக்கு இந்த சிவனுக்கு நான் பூஜை செய்ய வேண்டும் சொல்லி இதுநாள் வரைக்கும் அவன் வழிபட்டு வந்த சிவலிங்கம் முதற்கொண்டு தூக்கி எறிய சொல்கிறான். அங்கே காவலர்கள் வந்து அந்த சிவலிங்கத்தை தூக்கி எறிய முயற்சிக்கிறார்கள், தூக்கி எறிய முடியலை. இன்னும் தொடர்ந்து யானைகளை கொண்டெல்லாம் அந்த சிவலிங்கத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, முடியலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவ்வளவு போராட்டங்கள் நடக்கும்போது தாட்சாயணி அங்கே வந்து தந்தையை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளவு நாட்கள் வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை தூக்கி எறிய சொல்கிறீங்களே ஏன்னு கேட்கும்போது தக்ஷன் சொல்கிறாரு, சிவனுக்கு ஏது சக்தி, சக்தியற்று இருக்கும் சிவனை நான் ஏன் வழிபட வேண்டும்னு ஆணவமாக பேசும்போது தாட்சாயணி வந்து நான் வேணா அப்போ எடுக்க முயற்சி பண்ணட்டான்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த சிவலிங்கத்தை அப்படி அணைத்து தூக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கம் அப்படியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் சக்தியற்று கிடந்த சிவன் எப்போ அந்த தாட்சாயணி வந்து சிவலிங்கத்தை அனைத்து அப்படியே தூக்க முயற்சி பண்ணாங்களோ அந்நேரமே சக்தியை பெற்றுவிட்டார். ஆனால் இந்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா தக்ஷனுக்கு தெரியாது, அதனால் தொடர்ந்து தக்ஷன் வந்து ஆணவத்தோடு இருக்கிறான். அந்த சிவன் வந்து என்னை வணங்கி உங்கள் மகள் தாட்சாயணியை எனக்கு மனமுடித்து தாருங்கள்னு சொல்லி பணிவோடு கேட்டான் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கெட்டி கொடுப்பேன், இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வேற ஒரு சிவபெருமானையே உருவாக்கிடுவேன்னு சொல்லி தொடர்ந்து ஆணவத்தோடு இருக்கும்போது இதையெல்லாம் அறிந்த தேவர்கள் வந்து பிரம்மாவுடைய உதவியை நாடி பிரம்மதேவர் மற்றும் தேவர்கள் எல்லாம் வந்து இந்த தக்ஷனிடம் சிவபெருமானுக்கு மனமுடிச்சு வையப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த தேவர்களையும் பிரம்மாவையுமே அவமதிக்கிறான் தக்ஷன். இதையெல்லாம் அறிந்த சிவபெருமான் இனியும் ஒரு கணமும் பொறுக்கக்கூடாது, தாட்சாயணியை இன்றே மனமுடித்தாக வேண்டும்னு சொல்லி அத்தனை தடைகளையும் மீறி தாட்சாயணியை மனமுடிக்கிறார். அதாவது இப்போ இந்த காலத்தில் சொல்லணும்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டான் அப்படிம்பாங்களா, அல்ட்ட பொண்ணை கூப்பிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி சிவபெருமான் வர்றாரு, தன்னுடைய சக்தியால் பொண்ணை கூப்பிட்டு போய் கல்யாணம் முடிச்சாச்சு. இந்த தக்ஷனுக்கு இன்னும் கடும் கோபம், சக்தியற்று கிடந்த சிவனுக்கு எப்படி சக்தி வந்தது, என்னுடைய மகளை தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் புரியுது, ஓ தன் மகள் வந்து சிவபெருமானை நினச்சி அந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவிய போதே சக்தியற்று கிடந்த சிவன் சக்தியை பெற்று விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த சிவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய இந்த தக்ஷன் எப்படியாவது அந்த சிவனை வந்து நம்ம வந்து அவமதிக்கணும், சிவனை விட உயர்வான ஒரு நிலையை அடையணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வேள்வி ஒன்றை உருவாக்குகிறார். அதாவது யாகம் துவங்குகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு யாகத்திற்கும் ஒரு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் யார் எங்கே எந்த யாகங்கள் செய்தாலும் அந்த யாகத்திற்கான அவிர்ப்பாகம்னு சொல்லுவாங்க, அதாவது யாகத்தினுடைய பலனின் ஒரு பகுதியை வந்து சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த தக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு யாகத்தை வளர்க்கப் போகிறான், வளர்த்து அந்த யாகத்தின் பலனை அடையும் போது அவன் சிவபெருமானை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் அடையலாம். அப்போ இந்த யாகத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய பேரை தக்ஷன் அழைச்சிருக்கிறான், சிவபெருமானையும் தாட்சாயினையும் அழைக்கவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு யாகத்தை தக்ஷன் நடத்தப் போகிறான் அப்படிங்கிறது சக்திக்கும் சிவனுக்கும் தெரியாமலாக இருக்கும், சக்திக்கும் சிவனுக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம். சக்தி சிவனிடம் சொல்கிறாங்க, என்னுடைய தந்தையான தக்ஷன் நடத்தக்கூடிய அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி தக்ஷனுக்கு தக்க பாடம் புகட்டி உங்களை வணங்கும்படியாக நான் வேண்டி வருகிறேன்னு சொல்லி சொல்லும்போது தக்ஷனுக்கு நீ போய் புத்தி சொல்வதா, தக்ஷன் புத்தி கெட்டவன், அவனுடைய அழிவை நெருங்கி விட்டான், அதனால் அவன் வந்து யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, நீ அந்த சபைக்கு போகாத, போனால் அவமானப்பட்டு தான் திரும்புவேன்னு சொல்லி சிவபெருமான் பார்வதி தாயிடம் சொல்கிறாங்க. அதையும் கேட்காம பார்வதி தாய் வந்து சிவபெருமான்கிட்ட எப்படியோ பயங்கரமான வாக்குவாதம் பண்ணி நான் இல்லை நான் போய் தடுத்து நிறுத்திய ஆவேன், என்னால் முடியும்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்புறாங்க. ஏற்கனவே தக்ஷன் பண்ணுற இதனால சிவபெருமானுக்கு கோபம், இப்போ பார்வதி தாயானவளும் இப்படி என் சொல் பேச்சு கேட்காம போகிறாளன்னு சிவபெருமானுக்கு இன்னும் கடும் கோபம். இந்த சபைக்கு பார்வதி தாய் வந்து சேர்ந்தாச்சு, அதாவது தாட்சாயணி தக்ஷனுடைய மகள் வந்து சேர்ந்துட்டாங்க. தக்ஷனிடம் சொல்கிறாங்க, அப்போ அந்த யாகத்தை நிறுத்துங்கப்பா, இது வந்து தப்புப்பா, மும்மூர்த்திகளில் முதன்மையான என் கணவர் சிவபெருமான் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு யாகத்தை தொடங்கவே கூடாது, அது மட்டும் இல்லாமல்
அந்த யாகத்திற்கான அவிர்ப்பாகத்தையும் என் கணவருக்கு நீங்கள் சமர்ப்பிக்கவில்லை, இதை உடனடியாக நிறுத்துங்கப்பா, என் கணவரிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லும்போது, அப்பாவா, நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு தந்தையும் இல்லை, நீயே இங்கே ஏன் வந்த, வெளியே போ அப்படின்னு சொல்லி தாக்ஷாயினியையும் கடும் சொற்களால் அவமானப்படுத்துகிறாரு. தாக்ஷாயினி ஒரு கட்டத்தில் தன்னுடைய தந்தையிடம் பேசுகிறோம் அப்படிங்கிறதை மறந்து பார்வதியாக பேசுகிறேன்னு சொல்லி கடுமையாக வாக்குவாதம் பண்ணியும் அங்கே வந்து தனக்கும் தன் கணவர் சிவபெருமானுக்கும் தக்க மரியாதை தராமல் அவமதித்து விட்டானே அப்படின்னு சொல்லி கடுமையான மன உளைச்சலோடு நேர சிவபெருமானிடம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கே வந்த, நான் தான் உன்னை முதல்லையே போகாதன்னு சொன்னேன்னு சொல்லி சிவபெருமான் மீண்டும் அவர் பங்குக்கு கோபத்தை வெளிப்படுத்தும் போது சக்தி மீண்டும் மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்டு பார்க்குறாங்க. சிவபெருமான் தொடர்ந்து சக்தி தேவியை வந்து அலட்சியப்படுத்துவதன் காரணமாக சக்திக்கு ஒரு பக்கம் கோபம் வருது. கோபம் வந்து சிவபெருமானிடம் ஒரு சபதம் மாதிரியே போடுறாங்க. நான் இப்போவே புறப்படுகிறேன், புறப்பட்டு அந்த தக்ஷனுடைய வேள்வியை அழித்து தக்ஷனையும் அழித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி சிவபெருமான் என்னால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரன் அப்போவே போய் அங்கே போய் அந்த யாகத்தை அழிச்சிருப்பான், தக்கனுடைய தலையையும் அறுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் போய் அந்த யாகத்தை அழித்து நான் தான் தக்ஷன் அழிப்பேன்னு சொல்லி பார்வதி தாயானவள் வேகமாக அந்த வேள்வி நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்கிறாங்க. பார்வதி தாயானவள் அந்த வேள்வியிலே விழுந்து அந்த யாகத்தை நிறுத்துகிறான். அதாவது அந்த வேள்வி தீயை முதல்ல அணைக்கணும், ஒரு யாகத்தை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தீயை அமர்த்தணும் அப்படிம்பாங்க. அந்த தீக்குள்ளே விழுந்து அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துறா. அந்த தீக்குள்ள இருந்து பார்வதி தாயானவள் அப்படி உக்ரமான ஒரு தோற்றத்தில் 18 திருக்கரங்களுடன் 3 கண்களுடன் தலைக்கு மேல் அக்னியை சுமந்த வண்ணம் பத்ரகாளி வந்து பிறக்கிறா. இந்த பத்ரகாளியுடைய தோற்றத்தை கண்டு தக்ஷன்லேருந்து அங்கே கூடியிருந்த முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள்னு அனைவருமே நடுங்கி போகிறாங்க. இது என்ன ஒரு கோர ரூபமாக இருக்கிறதே, பயங்கரமான ஒரு பயமுறுத்தலான ஒரு தோற்றமாக இருக்கிறதேன்னு சொல்லி தேவர்களே பயந்து போகிறாங்க. இந்த தக்ஷன் தன்னுடைய படைகளை ஏவி விடுறான், அத்தனை படை வீரர்களையும் அப்படி கொன்று குவிக்கிறான். அதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா வீரபத்திரரும் வந்து நிற்கிறாரு. வீரபத்திரரே இந்த தோற்றத்தை கண்டு நடுநடுங்கி போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடுமையான போர் அங்கே தொடர்ச்சியாக நடக்குது. தக்ஷன் வந்து பிரம்மதேவரிடமும் மகாவிஷ்ணுவிடமும் உதவியை நாடும்போது மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் கூட படைகளை எல்லாம் ஏவி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான போருக்கு பிற்பாடு தக்ஷன் தலையை அறுக்கிறாள் தாயான பத்ரகாளி. அதே நேரத்தில் இந்த வீரபத்திரனுடைய ருத்ரதாண்டவம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வீரபத்திரனை அழிப்பதற்கு மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயத்தையே ஏவி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உயர்வான ஆயுதத்தை வீரபத்திரர் தன்னுடைய வாயில் கவி கொண்டார்ம்பாங்க. அப்பந்தான் மகாவிஷ்ணுவுக்கே புரியுது, வீரபத்திரராக வந்திருப்பது சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்வதி தாயானவள் யாகத்தில் விழுந்து பத்ரகாளியாக அவதரித்து தக்கனுடைய தலையை அறுத்தாளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிவனையும் சக்தியையும் சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூடியிருந்த ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள்னு எல்லோருமே சிவனையும் சக்தியையும் சாந்தப்படுத்துகிறாங்க. சாந்தப்படுத்தியதன் பிற்பாடு அன்னை பத்ரகாளி சாந்த ஸ்வரூபிணியாக மீண்டும் பார்வதி ரூபத்திற்கு வருகிறாள். வீரபத்திரரும் சாந்தமடைந்து சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். சிவனும் சக்தியும் அங்கே அனைத்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சாந்தமாக காட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தருணத்தில் தக்ஷனுடைய தலை கீழே கடந்து மன்னிப்பு கேட்டதாகவும் அந்த தக்ஷனுக்கும் மீண்டும் வாழ்வு கொடுத்தார்கள், ஆட்டுத்தலை பொருத்தி வாழ்வு கொடுத்தார்கள் அப்படிம்பாங்க. அதே போல தக்ஷனை அழிப்பதற்காக அவதரித்த பத்ரகாளிக்கும் வீரபத்திரருக்கும் சிவனும் சக்தியும் பல பல வரங்களை கொடுத்து பூலோக மக்களுக்கு அருள்பாலிக்கும்படி கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ரகாளி கோவில்களில் பெரும்பாலும் வீரபத்திரர் காவல் தெய்வமாக இருக்கிறார். ஒரு சில கோவில்களில் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா வீரபத்திரர் சமேத பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அப்படின்னே ஒரு கோவில் இருக்குது. இன்னும் நிறைய கோவில்களில் பத்ரகாளியோடு வீரபத்திரரும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் வீரபத்திரர் அருள்பாலிக்கிறார். அதே போல் பத்ரகாளிக்கும் அந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த தூண்களில் சிற்பமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. அதே போல் பத்ரகாளிக்கு பல்வேறு இடங்களில் தனிச்சன்னதிகள் இருக்குது. சான்றோர்கள் அந்த சன்னதியை உருவாக்கினார்கள் அப்படிம்பாங்க. அதற்கப்புறம்தான் அந்த பத்ரகாளி வந்து அங்கே
சிவன் சக்தியிடம் எல்லா வரங்களையும் பெற்று புட்டாபுரம் சொல்லக்கூடிய பகுதியில், அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் எந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரிக்கு பக்கத்தில் அப்படிம்பாங்க. அங்கே தான் தன்னுடைய கோட்டை போட்டு ஆட்சி புரிந்து வந்தால் பத்திரகாளி. அதன் பிற்பாடு மகாவிஷ்ணு 7 குழந்தைகளை கொண்டு வந்து பத்திரகாளியிடம் கொடுத்தார். அந்த 7 குழந்தைகளையும் பத்திரகாளி வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்தால் அதில் 2 குழந்தைங்க பாண்டிய மன்னனால் கொல்லப்பட்டது. மீதம் இருந்த 5 குழந்தைகளும் பல பல நாடுகளுக்கு சென்று வியாபாரம் தொழில்னு விருத்தியாகி 5 பிள்ளைகளும் 5 முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 5 இன்னைக்கு வந்து 50 அளவுக்கு மாறிப்போச்சு அப்படிம்பாங்க. அதிலிருந்து தான் வந்தது இந்த ஜாதிகள் எல்லாமே, பல பல ஜாதிகள் உருவானது, பல பல முறைகள் வந்தது எல்லாமே அதன் பிற்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக நம்ம அனைவருமே பத்திரகாளி பிள்ளைகள் தான், பத்திரகாளியுடைய வளர்ப்பு தான். அந்த பத்திரகாளி பிள்ளைகள் எப்படி பிறந்து வளர்ந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லாம் வல்ல என் தாய், என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்னை, ஆதிபராசக்தி பொண்ணு பத்திரகாளி, நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவாள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.